அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து நாவாசனா. நாவாசனானா போட் போஸ். அது வந்து அதில் நிறைய வேரியேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இல்லை கால் வந்து கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாதி வந்து இப்படி தூக்கிடணும். காலை மடக்கி இப்படி நேராக வச்சுட்டு ரெண்டு கால்களுமே சேர்த்து வைக்கணும். பாதமும் அப்புறம் முட்டிகளும் ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கையை வந்து எடுத்து இப்படி சைடில் வச்சுருங்க. இப்படியோ இல்லை இப்படியோ வைக்கலாம். இப்படி வரல, எனக்கு பேலன்ஸ் கிடைக்கலன்னா கொஞ்சம் நாளுக்கு வந்து இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இதில் இருக்கலாம். ஒன்றுனா அப்படியே சொல்லிடுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6 தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதில் வந்து இப்போ தான் யோகா பிகின் பண்ணுறேன் பிகினர்ஸுங்க வந்து இந்த இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அதே மாதிரி தான். கால்களை இப்படி வைக்கிறோம், இப்படி வச்சிடுறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னும் கொஞ்சம் காலை வந்து இப்படி நேராக ஆக்கிடுறோம். நேராக ஆக்கிட்டு முட்டிகள் மடங்காமல் இப்படி வைக்க போகிறோம். இப்படியே பிடிக்கிறதுனா பிடிச்சிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கொஞ்சம் கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நம்ம இப்படி கீழே வைக்க போகிறோம். கீழே வச்சுட்டு இந்த கால்கள் வந்து இப்படி தூக்க போகிறோம், இப்படி தூக்கி இப்படி வைக்க போகிறோம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா ரெண்டு பாதமும் ரெண்டு முட்டியுமே வந்து சேர்ந்து இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதிலே வந்து பரிவர்த்தனா ட்விஸ்டிங், ட்விஸ்டிங்கும் வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம். கால்களை வந்து இப்படி வச்சிடுறோம். வச்சுட்டு ஒரு கையை இப்படி கீழே வச்சுருங்க, இன்னொரு கையை இப்படி எடுத்துகிட்டு வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வந்து அப்படியே வந்து இடது பக்கம் வந்து பண்ணிடலாம். உடம்பு வந்து முறுக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 முடிஞ்சால் ரெண்டு கையை எடுத்து நமஸ்காரமும் இப்படி வைக்கலாம். 2, 3, 4, 5, 6 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று பண்ணலாம். இப்படி எடுத்துட்டு ஒரு கால் மட்டும் மடக்கி வச்சுட்டு ஒரு கால் மட்டும் நம்ம வந்து நீட்டு போகிறோம், இப்படி வைக்க போகிறோம். இதில் இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 முடிஞ்சால் கை எடுத்துருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ இது அப்படியே வந்து வலது காலில் பண்ணிடலாம். ஒரு கால் மடக்கிக்கோங்க, ஒரு கால் நீட்டிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கைகள் எடுத்துடலாம். 1, 2, 3, 4, 5, 6 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது நாவாசனம். நாவாசனில் வந்து நம்ம நிறைய வேரியேஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம்.
ஃபஸ்ட்டு பண்ணும்போது வந்து நீங்கள் கால்களை மடக்கி வச்சுட்டே பண்ணுங்கள். இது வந்து நல்ல பேலன்சிங் போஸ் அதனால வந்து உங்களோட மைண்டுக்கு என்ன ஆகுனா நல்ல காம்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அந்த பட் பகுதியை வந்து ரைட் பக்கமாக கொஞ்சம் தூக்கிட்டு லெஃப்ட் பக்கமாக கொஞ்சம் தூக்கிட்டு அந்த நடு பகுதி அந்த சென்டர் போஸ் சொல்லுவாங்களே அந்த டெய்ல் போனு கீழே வந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் கிடைக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சரியாகும். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம நிறைய வேரியேஷன்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். அதுமாதிரி காலை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கையை எடுத்துகிட்டு அப்படியே பிடிச்சிட்டே நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கையை ஒரு கையை மட்டும் எடுத்துருங்க, அதுக்கப்புறம் ரெண்டு கையுமே எடுத்துருங்க. அந்த மாதிரி நீங்கள் கையை எடுத்துகிட்டு பண்ணினா தான் உங்களுக்கு பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே வந்து நம்ம செய்யும் போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். கைகள் பிடிச்சிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வயிற்று பகுதியில் வந்து ரொம்பவே ஆடாது. அதாவது இப்போ இந்த ஆசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு கைகள் ரெண்டு சைடில் வச்சிட்டிங்கன்னா அவங்களோட வயிற்று பகுதியில் வந்து நல்லா வந்து கடகடன்னு ஆடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொடைப்பகுதியிலையும் ஆடுற மாதிரி இருக்கும். இது பண்ணுறதுனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நிறைய வயிற்று வந்து ஜாஸ்தியாக இருக்குது, தொந்தி வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி பச்சைக்கலையும் சரி, அதுக்கப்புறம் இந்த கால்களையும் அதுக்கப்புறம் இந்த உடலில் இந்த சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மசில்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஆசனம் வந்து ரொம்பவே வந்து உபயோகமாக இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாரும்லாம் இது தாராளமாக செய்யலாம். இந்த மாதிரி வைப்ரேஷன் கிடைக்கும் போது தான் அது அந்த பண்ணும்போது தான் அதோடய ஃபேட்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பேர்ன் பண்ணும். இது மாதிரியே வந்து நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே வரணும். கைகள் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கை எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முழுமையான பலன்கள் வந்து கிடச்சிடும். இதுலேயே ட்விஸ்டிங் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் கால் மடக்கி வச்சுட்டு செய்கிறதும் அதுக்கப்புறம் கால் நீட்டி வச்சு செய்கிறதும் இது நல்லா வந்து செஞ்சுட்டு உங்களால் நல்லா பண்ண முடியும் பேலன்ஸ் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் வந்து அடுத்த நீங்கள் வேரியேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ண போகலாம். இது வந்து எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் நல்லாவே யோகா பண்ணுவேங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாத்துமே சேர்த்து இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்து செய்யலாம். இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முதுகு தண்டுக்கு ரொம்ப நல்லது, கால்களுக்கு வந்து நல்லது, அதே மாதிரி வயிற்று பகுதியிலையும் தொடைப்பகுதியும் வந்து அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தொடைப்பகுதியில் வந்து அதிகமாக இருக்கும் சதைகள்லாம், அதெல்லாம் குறைக்கிற மாதிரி குறைக்கிறதுக்காக இந்த ஆசனம் வந்து ரொம்பவே வந்து பலனுள்ளதாக இருக்கும். இது ஆசனம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.